இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் கவனியுங்கள் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது அவன் என்று சொல்லி ஆரம்பமாகிறது அவன் என்று சொல்லும் பொழுது யாரை அது குறிக்கிறது தினத்திலே பார்த்தோம் அந்த கொடுமையான மனிதனை பற்றி தான் இந்த வசனமும் பேசுகிறதா இருக்கிறது அந்த கொடுமையான மனிதன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் என்று சொல்லி நேற்று தினத்திலே படித்தோமே அப்படி அயலானை தவறான வழியிலே நடத்தும்படியாக அயலானுக்கு தீமை செய்யும்படியாக இந்த மனிதன் யோசிக்கிறானான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தீமை செய்யும்படியாக கெடுதல் செய்யும்படியாக மற்றவர்களை விளைச்செய்யும்படியாக அமர்ந்து யோசிக்கிறானாம் அது மட்டுமல்ல தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாமே தீமையான காரியங்களை செய்யும்படியாக திட்டமிடுகிற ஒன்றை தான் இந்த வசனம் குறிக்கிறதா இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில இந்த தீய பழக்கங்கள் உண்டு மற்றவர்களை எப்படி கவிழ்ப்பது மற்றவர்களுக்கு எப்படி தீமை செய்வது மற்றவருடைய சந்தோஷத்தை எப்படி கெடுப்பது மற்றவருடைய லாபத்தை எப்படி அபகரிப்பது மற்றவருடைய பொருளை அபகரிப்பது எப்படி என்று சொல்லி பலவிதமான தீமையான காரியங்களை அவர்கள் யோசிக்கிறவர்களாயிருக்கிறார்களாம் அந்த யோசிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு சிலர்லாம் அமைதலாய் உட்கார்ந்து கண்களை மூடி யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தீமை செய்யும்படியான திட்டங்களை அவளுடைய மனதிலே வகுக்கிறார்கள் என்பதுதான் வேதம் சொல்கிற காரியமாக இருக்கிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடிகம் பேசி திரிகிறான் என்று சொல்லி ஒரு மனிதனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பேலியாளின் மக்கள் என்று சொன்னால் பிசாசின் மக்கள் என்பதுதான் பொருள் அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான் அவன் ஆகடிகம் பேசி திருகிறான் பெருமை பேசி திரிகிறவனாக இருக்கிறானாம் பதிமூன்றாம் வசனத்துல அவன் இன்னும் என்ன செய்கிறானாம் அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படியாக தவறான காரியங்களை திட்டங்களை நிறைவேற்றும்படியாக இவர்கள் மறைமுகமான செய்கை மொழிகளை வைத்திருக்கிறார்கள் அதைதான் இந்த பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மற்றவர்களுக்கு தாங்கள் பேசுகிறது விளங்காமல் இருக்கும்படியாக தங்கள் திட்டங்களை யாருக்கும் தெரியாமல் நிறைவேற்றும்படியாக இப்படி செய்கிறார்கள் உண்மையுள்ள மனிதன் அவன் நேரடியாக பேசுகிறவனாயிருக்கிறான் மறைத்து எதையும் செய்வதில்லை காரணம் அவனிடத்திலே கலங்கம் இல்லை அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் ஆனால் இந்த திரியாவரக்காரன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்கிறவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் பதினான்காம் வசனத்தில் அவன் இருதயத்திலே உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் இவர்கள் இவர்கள் சமாதானத்தை இருக்கிறார்கள் சந்தோஷமாய் வாழுகிறவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய சந்தோஷத்தை கெடுப்பது திட்டமாயிருக்கும் மற்றவருடைய மகிழ்ச்சியை அளிப்பது இவருடைய திட்டமாயிருக்கும் மற்றவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை அபகரிப்பது இவருடைய திட்டமாயிருக்கும் அதனால்தான் இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவளாக இருக்கிறார்கள் இருதயத்தில் இடைவிடாமல் தீமையை யோசிக்கிறவளும் பிணைக்கிறவளும் திட்டமிடுகளுமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறதாய் இருக்கிறது அதைதான் இந்த பதினாறாவது அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் யோசிக்கும்படி தங்கள் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் அங்கே தேவண்டி சமூகத்திலே பிசாசானவன் வந்து நிற்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோபுவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் தேவபுத்திரர் கத்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனும் புத்திரரும் பிள்ளைகளும் தூதர்களும் இருக்கிற இடத்திலே பிசாசு வர முடியுமா என்று சொன்னால் ஆம் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் சில காரணத்தோடு கூட அவன் அங்கே வருகிறான் ஏழாவது வாசிப்போமானால் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான் என்று சொல்லி பேதருவிலைய நாம் வாசிக்கிறோம் இங்கே பிசாசானவன் கத்தருக்கு பதில் சொல்கிறான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் பூமியை சுற்றி பார்க்கவன் போனானோ இயற்கையை ரசிக்க போனானோ என்றால் இல்லை அவன் சந்தோஷமாய் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற மக்களை கவிழ்க்கும்படியாக திட்டமிட அவன் போனான் அதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் அதை அறிந்தவராக எட்டாவது சாத்தானை பார்த்து கேட்கிறார் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்கிறார் ஆனால் யோபு உத்தமன் என்பதை ஆண்டவரை சாட்சி ஆனால் அந்த உத்தமமான யோபுவை விழச் செய்யும்படியாக தேவனை தூஷிக்கச் செய்யும்படியாக அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்படியாக அவனுக்கு விரோதமாய் திட்டமிட்டான் அதை தேவன் அறிந்திருந்தார் பிரியமானே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பிசாசனுடைய வேலை எதுவாக தான் இருக்கிறது இப்படியானால் மனிதர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆம் அவர்கள் பேலியாளின் மக்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டியவனை நலமல்லாத வழியிலே நடக்கப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு முப்பதாம் வசனத்திலே அவன் அவைகளை செய்யும்படியாக எப்படி உட்கார்ந்து யோசிக்கிறான் என்பதை ஆண்டு சொல்கிறார் சொல்லுகிறார் நம்முடைய மனதிலே யாரும் பார்க்க முடியாத நினைவுகளிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அதோடு கூட ஆண்டவராக கிறிஸ்து சொல்கிறார் வாய்க்குள்ளே போகிறது ஒருவனையும் தீட்டுப்படுத்தாது ஆனால் உள்ளே இருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நாம் வெளியில் உள்ள பொருட்களை தான் அதனுடைய தோற்றத்தின் அடிப்படையிலே அது நல்லது கெட்டது என்று சொல்லுகிறோம் வெளியிலே அவைகள் தீட்டுள்ளவைகள் அல்ல ஒன்றை தொட்டால் தீட்டு மற்றொன்றை சாப்பிட்டால் தீட்டு சிலரை பார்த்தால் தீட்டு என்றெல்லாம் இந்த உலகம் பிரித்து வைத்திருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும் பொழுது எல்லாவற்றையும் புசிக்கும்படியாக நம்மை அனுமதித்திருக்கிறார் ஆனால் எவைகள் தீட்டு என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது ஆனால் அநேக நேரத்திலே நாம் வெளியிலுள்ளவைகளிலே கவனம் செலுத்துகிறோம் நம்முடைய உள்ளங்களில் உள்ளதை பற்றி நாம் கவலைப்படாதிருக்கிறோம் நம்முடைய உள்ளங்களில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன யோசனைகள் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்காமல் அவைகளை நாம் அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய யோசனைகள் தான் செய்கைகளாக மாறுகிறது நம்முடைய சிந்தைகள் தான் அநேகனத்திலே நம்மை தவறான பாதையிலே நம்மை நடத்துகிறது அதனால் தான் நம்முடைய சிந்தனையை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எவைகளாய் இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் வெளியிலே நாம் அழகாய் நடந்து கொள்ளலாம் சரீரத்திலே நாம் மிகவும் அழகான இருக்கலாம் நம்முடைய வார்த்தைகளை கூட நம்மால் கவனமாக பயன்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு முதலாக நல்ல பெயர் விட முடியும் வேதத்தை நம்மால் நன்றாக மனப்பாடம் செய்ய முடியும் அநேக பரிசுகளை கூட நம்மால் வாங்க முடியும் அவையெல்லாம் நல்லது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது யாருமே பார்க்க முடியாத நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் இருக்கும் பொழுது எதை பற்றி யோசிக்கிறோம் நம்முடைய கண்கள் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற யோசனைகள் எவைகள் அதைதான் தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார் அதற்கேற்றார் போலதான் நமக்கு தேவன் பரிசு வழங்குகிறவராக இருக்கிறார் இதை நானும் நீங்களும் உணர்ந்தவளாக வாழ வேண்டும் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் இப்படியாக சொல்கிறான் பகலிலே மனிதன் மனிதனைப் போல சுற்றித் திரிகிறான் இரவிலே அந்த மனிதன் மிருகமாக மாறுகிறான் என்று சொல்லி காரணம் என்ன அவன் உள்ளத்திலே அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது அவனுடைய யோசனைகள் பரிசுத்தமாக இல்லை நல்ல பதவியில் இருக்கிறார்கள் உயர்ந்த அதிகார பொறுப்பிலே இருக்கிறார்கள் மிக அழகான வெற்றிகளை பெற்றவர்களாயிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய அந்தரங்க செய்கைகளோ அசுத்தமானதாக இருக்கிறது ஆண்டவர் பரிசெயர்களை பற்றி சாடும்பொழுது சொல்கிறார் நீங்கள் பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிறீர்கள் ஆனால் விதவைகளின் வீடுகளையோ பட்சிக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள் என்று பாத்திரத்தின் வெளிப்புறத்தை உட்புறத்தையோ நீங்கள் சுத்தம் பண்ணுகிறதில்லே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக ஜாக்கிரதையா இருந்தாக வேண்டும் நீதிமொழியில் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது துரலோசனையை பிணைக்கும் விருதையும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் ஏன் நாம் அநேகத்திலே தீமை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலையை நாம் காரணம் சொல்கிறோம் அதை நம்முடைய பலவீனம் என்று சொல்லி நினைக்கிறோம் இல்லை நம்முடைய இருதயம் சரியாக இல்லை இருதயம் சரியானதை யோசிக்கவில்லை நம்முடைய இருதயம் தீமைகளை திட்டமிடுகிறதாக இருக்கிறது அதனால்தான் நம்முடைய செய்கள் தீமையானவைகளாய் போய்விடுகிறது பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தீங்கை பிணைக்கருளின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்று சொல்லி வாசிக்கிறோம் தீமையை பிணைக்கருள் இருதயத்திலே கபடம் தான் நிறைந்திருக்கிறது அவருடைய மனதிலே சமாதானம் இருக்கிறதில்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நாம் நினைப்போமானால் நமக்கும் தீமைதான் வந்து சேரும் என்பதிலே சந்தேகமில்லை அதே பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வெளிப்புறத்தை பார்த்து நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம் நம்முடைய உட்புறங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் எதை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறோம் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக திட்டமிடுகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா இந்த பூமியிலே வாழும் மட்டும் தேவனுக்காக நான் எதை செய்து முடிப்பேன் என்று யோசிக்கிறோமா மற்றவர்களுக்கு நன்மை செய்வது எப்படி என்று சொல்லி யோசிக்கிறோளா இருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்வதை நாம் திட்டமிடுகிறவர்களாக இருக்கிறோமா உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய உள்ளங்களை நாம் சரிப்படுத்த முடியுமானால் நம்முடைய செய்கள் நிச்சயமாய் சுத்தமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அதைதான் இந்த தொடர்ச்சியான வசனங்களிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது நம்முடைய இருதயத்தை நாம் சரிப்படுத்துவோம் நம்முடைய யோசனைகளை சீர்படுத்துவோம் தேவனுக்கு பிரியமானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும் தீமையானவைகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் களைந்து போட வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட வேண்டும் அப்பொழுது நம்முடைய செய்திகள் அற்புதமானதாக மாறும் அது முதலாவதாக நமக்கு சமாதானத்தையும் பின்பதாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது ஆசிர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவோம் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்த தாமத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்